Hi students, this is Alex here. In the video, la, motion in 1, 2 and 3 dimension pathi padike porom. Already, nama previous video, la, Cartesian coordinate system pathi paapom. Idhula namakku x axis, y axis and z axis, moonume mutually perpendicular a irukum. Ipo or particle or object edhaadhu or position la irukku appadina, andha position nama value of x, y, z la represent பண்ணுவோம். இப்போ இந்த பார்ட்டிகல் மூவ் ஆகுது அப்படினா இந்த வேல்யூ ஆஃப் xyz வந்து चेंज ஆகும். இப்போ அட் எ டைம் இந்த மூணுமே चेंज ஆகணும் அப்படினு நெசசரி கிடையாது. ஏதாவது ஒரு வேல்யூவோ இல்ல ரெண்டு வேல்யூவோ चेंज ஆகி மீதி இருக்குறது चेंज ஆகாம இருந்தாலும் இந்த பார்ட்டிகல் வந்து மோஷன்ல இருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மோஷன் இன் 1 டைமென்ஷன். இப்போ இதல பாத்தீங்கனா இந்த பார்ட்டிகல் In the coordinate system, move agum bodhu, edhavadhu oru value mattum change agum, meedhi rendum change agadhu. For example, ipo nama indha car eduthukalam. Idhu move agum bodhu, idoda value of x mattum change agudhu, y and z undu change agala. Appa enna agudhuna, idhu undu straight line la move agudhu. Indha straight line la move agradha, idha nama rectilinear motion appdin solluvom. So, ore oru value change agudhu appdina, andha particle undu moving in one dimension அப்படின அர்த்தம் अदर एग्जांपल பாத்தீங்கன்னா இப்போ ஒரு train வந்து moving in a straight railway track இது ஒரு एग्जांपल another एग्जांपल பாத்தீங்கன்னா above the earth surface ல இருந்து ஒரு object straighter towards the earth due to the gravitational pull னால மூவ் ஆகுறதும் ஒரு straight line motion இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது motion in two dimension இப்போ ஒரு particle வந்து ஒரு curved path ல மூவ் ஆகுது ஆனா ஒரு plane ல மூவ் ஆகணும் for example இப்போ ஒரு xy plane ல மூவ் ஆகுது அப்படினா அது curved path ல மூவ் ஆகும்போது the value of x and y வந்து चेंज ஆகும் z வந்து चेंज ஆகாது சோ இத மாதிரி ஒரு plane ல எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம் அது மூவ் ஆகும்போது ரெண்டு கோஆர்டினேட்டோட வேல்யூ चेंज ஆகும் இன்னொரு ஒரு வேல்யூ चेंज ஆகாது இது வந்து particle is said to be moving in 2 dimension அப்படினு சொல்லுவோம் ஏனா இது move ஆகும்போது நமக்கு ரெண்டு வேல்யூ चेंज ஆகுது प्रीवियस இதல பார்த்த 1 டைமென்ஷன்ல வந்து ஒரு வேல்யூ மட்டும் चेंज ஆகும் பட் இங்க வந்து ரெண்டு வேல்யூ चेंज ஆகுது இப்போ இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல் வந்து yz பிளேன்ல மூவ் ஆகுது அப்ப வேல்யூ ஆஃப் y உம் z உம் चेंज ஆகுது x வந்து चेंज ஆகல இப்போ இதுக்கு few எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கேரம் போர்டு இருக்கு அது வந்து ஒரு பிளேன் சோ அதல காயின்ஸ் வந்து மூவ் ஆகுறது பாத்தீங்கன்னா எந்த டைரக்ஷன்ல வேணாலும் எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம் ஆனா அந்த பிளேன்லயே மூவ் ஆகும் அப்போ ரெண்டு வேல்யூ மட்டும் चेंज ஆகும் அதே மாதிரி ஒரு ஃப்ளோர் அது வந்து ஒரு பிளேன் அதுல ஒரு இன்செக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படினா அது எங்க வேணாலும் அந்த ஃப்ளோர்லயே மூவ் ஆகும் அதாவது பறக்காம ஃப்ளோர்லயே மூவ் ஆகுது பறந்துச்சு அப்படினா நமக்கு இன்னொரு ஒரு வேல்யூ चेंज ஆகும் அது 2 டைமென்ஷன் மோஷன் கிடையாது சோ 2 டைமென்ஷன் மோஷன் அப்படினா ரெண்டு கோஆர்டினேட்டோட வேல்யூ चेंज ஆகும் இப்போ அடுத்து மோஷன் இன் 3 dimension. So, motion in 3 dimension அப்படினும் போதே இதில இருந்து நமக்கு தெரியுது 3 வேல்யூமே at a time चेंज ஆகும் இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு bird பறக்குது அப்படினா அது வந்து x y z மூணு டைரக்ஷன்லயுமே அதோட மூவ்மென்ட் இருக்கும் சோ இது வந்து இந்த motion வந்து 3 dimensional motion அப்படினு சொல்லலாம் ஒரு gas molecule இருக்கு சோ அது ரேண்டமா வந்து மூவ் ஆகும் சோ அது வந்து x y z இந்த மூணு டைரக்ஷன்லயுமே மூவ் ஆகும் அதே மாதிரி ஒரு கைட் ஃப்ளை ஆகும்போது அதுவும் வந்து ரேண்டமா மூணு டைமென்ஷன்லயும் மூவ் ஆகும் சோ இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மோஷன் இன் 3 டைமென்ஷன்